யோகா அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறவங்க யோகா அப்படின்னா இந்த கைகளை முடிக்கணும், முன்னால் முடியணும், பின்னால் திரும்பணும், இந்த ஆசனங்கள்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா டிவி பேப்பரில் புக்கில் பார்த்துட்டு இதுதான் யோகா நினச்சிட்டு இருக்காங்க. யோகாங்கிறது அது கிடையாது. யோகாங்கிறது மொத்தம் எட்டு விதமான விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் அதுக்கு பேர் யோகா. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த எட்டு விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் இதுக்கு பேர் தான் யோகா. இதில் மூணாவது சொன்ன பார்த்தீங்களா, யமம், நியமம், ஆசனம், அதுதான் நம்ம யோகா தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பேர் ஆசனம். யோகாவில் அது ஒரு குட்டி பார்ட், அவ்வளோதான். யமம்னா என்ன? டோஸ் எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணா இதுக்கு பேரு யமம். அந்த காலத்துல எல்லாம் யோகா குருகுல பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகும்போது போனவனையெல்லாம் ஆசனம்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, எக்ஸசைஸ் சொல்லித்தர மாட்டாங்க. முதல்ல சொல்லிக்கிறது தெரியுங்களா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கெட்ட பழக்கங்களை எல்லாம் முதல்ல நிறுத்தணும், இதுதான் முதல் படிப்பு. அதுக்கு பேர் யமம். யமம்னா டோன்ட் டூஸ், லிஸ்ட் போட்டிருப்பாங்க. ஏன் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது சொல்லிட்டு இருப்பாங்க. முதல்ல ஸ்டாப் பண்ணணும், முடிஞ்சு போச்சு. நாம் என்ன பண்ணுறோம், யோகா, மூச்சு பயிற்சி, தியானம், அக்குபஞ்சர், முத்ரா, ரேக்கி, இப்படி நமது உடம்புல சக்திகளை அதிகம் பண்ணுறதுக்கு வாக்கிங், லேகியம், இதுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து உடம்புல சக்தி அதிகம் பண்ணுறதுக்கெல்லாம் பயிற்சி, ஒத்துக்கிறேன். நமது உடம்புல இருந்து சக்தி செலவாகுது பார்த்தீங்களா, இதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். இதை ஸ்டாப் பண்ணால் தான் கெயின் கிடைக்கும். எல்லாரும் சம்பாதிக்கிறத பற்றி யோசிக்கிறோம், செலவு பண்ணுற நிறுத்தத்தை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. ஒரு கம்பெனி நடத்துறீங்க, லாபம் போட்டு என்ன பண்ணோம், முதல்ல எப்படி எல்லாம் வருமானத்தை கம்பெனிக்கு சேர்த்துறதுன்னு யோசிச்சுட்டு செலவை கம்மி பண்ணாலே முக்காவாசி சேர்த்துக்கிறதுனா நம்ம செலவு பண்ணுறோம். கண்ணா பண்ணான்னு உடம்புல சக்தி சொல்ற எனர்ஜியை செலவு பண்ணுறோம், இதை நிறுத்துறது இல்லை. கெட்ட பழக்கங்கள் பல பேர் ஃபோன் பண்ணி கேட்கறது, உங்க வீடியோ முழுசாக பார்த்துட்டேன், புக்கு முழுசாக படிச்சுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒரு வருஷமா எனக்கு ஒன்றுமே நோயே குணமாகலை அப்படிம்பாங்க. இவங்க செய்கிற கெட்ட பழக்கத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. டெய்லி நைட் உட்காந்து ஆஃப் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, பான் பழக்கம் போட்டிருப்பாங்க, ஸ்மோக் போட்டிருப்பாங்க, இதெல்லாம் யாருக்கும் பேசுறது. அப்போ இதெல்லாம் கெட்ட பழக்கங்கள். முதல்ல இந்த கெட்ட பழக்கங்கள் அது மட்டும் இல்லை, அடுத்தவங்களை கெடுக்கிறதே கெட்ட பழக்கம் தான். தண்ணி அடிக்கிறது கெட்ட பழக்கம், மற்றவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு. இப்போ பிஸ்னஸ் நினைச்சு தெரியுங்களா, வியாபாரம் அப்படின்னா எல்லாரும் சொல்றது தான் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யறதுக்கு பேர் வியாபாரமாகும். அப்போ யாரெல்லாம் வியாபாரி அப்படிங்கிற பேரில் உங்கள் வருமானத்துக்காக அடுத்தவங்களை கெடுக்கிறீங்களோ அந்த பாவம் வரும், அதுக்கு நோய் வரும், இதெல்லாம் நிறுத்தணும். அப்போது யமம் என்னென்னா கெட்ட பழக்கங்களை முதல்ல நிறுத்துறதுக்கு பேர் யமம்ங்க. அதை முதல்ல சொல்லிக் கொடுப்போம், முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்தது தான் நியமம். நியமம் தெரியுங்களா, டூஸ் பாருங்க, எதை செய்யணுங்கிறது ரெண்டாவது தான், எதை செய்யக்கூடாதுங்கிறது தான் முதல்ல. முதல்ல எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கட் பண்ணி நிறுத்திட்டு அப்புறம் எதை செய்யணுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதை செய்ய ஆரம்பிச்சு, நல்ல பழக்கங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டு மூணாவது தான் ஆசனம் பண்ணணும். இந்த டிவி பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா, பத்மாசனம், பர்வதாசனம், சிரசாசனம், இதெல்லாம் ஆசனங்கள். ஆசனம் பண்றதுக்கு முன்னால உடம்புக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், ஹீட் இருக்கணும், வார்மிங், வார்ம் சூடு, உடம்பு சூடுதான் ஆசனம் பண்ண முடியும். அதுக்கு தான் லூசனிங் எக்ஸசைஸ், ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி சொல்றாங்க பார்த்தீங்களா. உடற்பயிற்சி எதுக்குன்னா ஆசனம் பண்றதுக்கான ஒரு ஒரு ப்ரீ பிளான், அதை செஞ்சால் தான் ஆசனம் பண்ண முடியும், அதுக்கு தான் உடற்பயிற்சின்னு பேர்.
ஆசனம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்னன்னா ஆசனம் உடம்புக்கு, பிராணாயாமம் மூச்சுக்கு, பிராணம் உடம்புக்கு. நமது உடம்புல கண்ணுக்கே தெரியாத ஒரு பிராணம் உடம்பு இருக்கு, சூட்சம் உடம்புன்னு சொல்லுவாங்க. அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னா பிராணாயாமம் பண்ணணும், அதாவது மூச்சு பயிற்சி பண்ணணும். மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் தான் பிரத்யாகாரம்னு பேருங்க. பிரத்யாகாரம்னு என்னன்னா நமது கண்ணு காது மூக்கு செவி இதெல்லாம் பார்த்தீங்களா, தோல், இது இந்த இடத்துல இருக்கிற அந்த உணர்ச்சியை மாற்றணும். இப்போ ஒருத்தருக்கு அந்த மொழி பார்த்துருக்காரு, நான் வந்து பிரத்யாகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை அந்த ஒரு மணி நேரம் பிரத்யாகாரத்தில் இருந்தீங்க இல்லையா, அப்போ ஏதாவது ஒரு பூவுடைய வாசம் இருந்தா உங்களுக்கு ஒன்ன வந்து தெரிஞ்சிருக்க கூடாது. யாராவது குறுக்கு நடந்து போனா அவங்க நீங்க பாத்துருக்க கூடாது. சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, இதுவும் ஞாபகம் இருக்கும், யாரும் நடந்து போயிருப்பாங்க, ஹே ஆபீஸ் வந்து வர எப்போ இல்லை நீ அப்படிப்போம், கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஏன், நீங்க பிரத்யாகம் இருந்திருக்கீங்க, அவங்களுக்கு தெரியல, தெரியாம பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சு பண்ண போறோம் அவ்வளவுதான். நம்ம அங்கதான் உட்காந்துருக்கோம், கண்ணு பார்த்துட்டு இருக்கோம், ஆனா பார்க்காது. காது இருக்கும், கேட்க சொல்லுவோம் இல்லையா, சில நேரத்துல என்னது சொன்னாங்களா நான் காது கேட்கலையே அப்படிம்போம், நல்ல சத்தமா தான் சொல்லியிருப்பாங்க, எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு ஏதோ நினைச்சிட்டு மறந்துருப்போம். காது இருக்கும், கேட்காது, கண்ணு இருக்கும், பார்க்காது, தொட்டா தெரியாது, வாசம் வரும், நம்ம உணர மாட்டோம். இப்படி நம்ம உடம்புல சுவை தெரிய, எப்படி நம்ம உடம்புக்கு அந்த உணர்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா, இதை மறக்கிறதுக்கு பேரு பிரத்யாகாரம். அடுத்ததுதான் தாரணை. தாரணைன்னா என்னன்னா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் அஞ்சையும் முடிச்சுட்டு அட்வான்ஸ் லெவல் தான் தாரணை. தாரணை என்னன்னா ஒரே விஷயத்தை பத்தி மட்டும் யோசிக்கிறது, ஒரு கடவுள், ஒரு பூ, இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அதை தவிர எதையுமே ஞாபகம் இருக்காது. அவ்வளோதான், உடம்பும் ஞாபகம் இருக்காது, கண்ணும் பார்க்காது, காதும் கேட்காது, சுவாசம் தெரியாது, அதை லயிச்சு போயிடுது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறது, பூனா பூ அவ்வளோதான், ரோஜா பூவில் பூந்துட வேண்டியது. ஒரு மணி நேரம் ரோஜா பூ மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டு இருந்து மற்றதான் மறந்துட்டீங்கன்னா இதுக்கு பேர் தாரணையும் பேருங்க. அந்த ரோஜா பூவையும் மறந்துட்டு அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டு ஒன்றும் இல்லாமல் எம்டியாக இருந்தால் தியானம். ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எதுவுமே இல்லாம சும்மா இருந்தா இதுக்கு பேர் தியானம். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொடர்ந்து லாங் பீரியட் இருந்தா இதுக்கு பேர் சமாதி, அவ்வளவுதான். அப்போ இப்ப எல்லாம் சும்மா கண்ணு மூடி உட்கார்ந்துட்டு நான் தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இதுன்னு பாத்தீங்கன்னா, தியானம் எல்லாம் பண்ணல. ஏ, நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது வாசம் படிச்சது, நீ மீன் குழம்பு செஞ்சியா அப்படின்னா நீ தியானம் பண்ணல. தியானம் பண்ணும்போது நீங்க ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்டர்ப் எப்ப ஆயிடுச்சு, தியானம் பண்ணல, அதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ நாம இப்ப இருக்கிறது இன்னும் வந்து யமம் நியமே தெரியலங்க, யாருக்குமே என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. அதுல இந்த யமம் நியமம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அனாட்டமி தெரப்பி, ஞான யோகம் சொல்ல பார்த்தீங்களா, அது ஒரு சின்ன பார்ட். ஆசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆசனம் பண்றதுக்கு முன்னால நம்ம உடற்பயிற்சிகள் பண்ணணும், அப்பதான் ஆசனம் பண்ண முடியும். அதனால நம்ம உடம்புல மொத்தம் 10 ஜாயிண்ட் இருக்குங்க. கால் விரல் 1, கணுக்கால் ஆங்கிள் ஜாயிண்ட் 2, மூட்டு 3, இடுப்பு 4, முதுகு எலும்பு 5, பேக் போன், ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட், ஃபிங்கர்ஸ், நெக், யோசிச்சு பாருங்க, கரெக்டாக 10 ஜாயிண்ட் தான் இருக்கு. யாருக்கெல்லாம் மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, சர்வைக்கல் ஸ்பைனலிட்டிஸ் இப்படின்னு நிறைய L1, B1, C1, T1 ஏதோ பேர் வச்சுக்கிட்டு ஃபைல்டாக ஸ்கேன் பிடிச்சி சுத்துறீங்களே, என்ன தெரியுமா நடந்திருக்கு, இந்த ஜாயிண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுக்காம துருப்பிடிச்சு போச்சு. அதான் நோயெல்லாம் வரல, துருப்பிடிச்சிருச்சு. பின்னால் யாராவது கூப்பிட்டாங்கன்னா என்னைக்காவது கழு திரும்பிருக்கீங்களா, திரும்பி பார்த்துருக்கீங்களா,
யாராவது பின்னால கூப்பிட்டா முதுகு திருப்பிருக்கீங்களா? இல்ல, யாராவது கூப்பிட்டா அப்படியே போக வேண்டியது, அப்படியே வர ஒண்ணு ஆகாது. கழுத்து வலிக்கும், முதுகு வலிக்கும், மூட்டு வலிக்கும், அவ்வளவா. எதுக்குமே அதை அசைவு கொடுக்கறது இல்ல. அதனால இப்ப என்ன பண்ண போறோம், முதல்ல ஆசனம் வேண்டாம், முதல்ல மூட்டெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்கணும். வேற ஒண்ணு இல்லை, மூட்டு ரெடி பண்ணா போதும், எல்லாம் ரெடி ஆயிடும். இருக்கிறது பத்து ஜாயிண்ட், பத்து ஜாயிண்ட்டுக்கு பத்து பயிற்சிங்க. கத்துக்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும், வீட்டுல பண்ணும்போது பத்து நிமிஷம் தான் ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு பயிற்சி. இதை ஒன்ன மட்டும் பண்ணீங்கன்னா இனிமே இந்த மூட்டு வலி, முழங்க வலி, இடுப்பு வலி, எந்த வலியும் வராதுங்க. எது வந்திருந்தாலும் சரியா போயிடும். அதனால இதுல எல்லாருமே கண்டிப்பா பண்ணணும். பண்ண முடியாதவங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நான் பயிற்சி சொல்றேன், குனிஞ்சு நிமிருங்க அப்படின்ட்டு முடியல, பரவாயில்ல, அது ஒண்ணு மட்டும் செய்ய வேண்டாம். அதுக்காக மொத்தத்தை செய்ய உட்காந்துருக்காதீங்க. எது முடியலையோ அதை மட்டும் செய்யக்கூடாது, மற்ற இதெல்லாம் முடியுதோ முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். பத்து ஜாயிண்ட் நான் முதல்ல நான் செய்யறேன், நீங்களே அதை செய்ய வேண்டாம், உட்காந்து பாருங்க.